ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்ட். ஐஎம்எஸ்கே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த பிசைட் அண்ட் பிசைட்ஸ் இந்த ரெண்டு வேர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் இந்த பிசைட்ஸ் அண்ட் எக்ஸப்ட் இந்த ரெண்டு வேர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த பிசைட் அண்ட் பிசைட்ஸ் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். பிசைட் அப்படின்னா அருகில், பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அருகில், பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நிறையா வேர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த பிசைடும் ஒரு வார்த்தை. இதெல்லாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரி, இந்த வீடியோவில் இந்த பிசைடு இதை எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிசைட் அப்படின்னா பக்கத்தில். ஐ செட் பிசைட் கரண் பக்கத்தில் அமர்ந்தேன். மை ஹவுஸ் இஸ் பிசைட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கின்றது. கம் அண்ட் சிட் பிசைட் மீ, வந்து என் அருகில் உட்காரு. கேன் ஐ சீட் பிசைட் யூ, உங்கள் பக்கத்தில் நான் உட்காரலாமா? கேன் ஐ சீட் பிசைட் யூ, உங்கள் அருகில் நான் உட்காரலாமா? புட் த பாக்ஸ் பிசைட் தட் ஃபைல், அந்த ஃபைல் பக்கத்தில் பாக்ஸை வை. தேர் இஸ் எ டெம்பிள் பிசைட் மை ஹவுஸ், என் வீடு பக்கத்தில் ஒரு கோயில் உள்ளது. தேர் இஸ் எ டெம்பிள் பிசைட் மை ஹவுஸ், என் வீடு பக்கத்தில் ஒரு கோவில் உள்ளது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பிசைடோட மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிசைட் பக்கத்தில் ஒரு எஸ் ஆட் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிசைட் அப்படின்னா பக்கத்தில், அருகில் அப்படின்னு அர்த்தம். இது பிசைட்ஸ் அப்படின்னா அதுவும் இல்லாமல், தவிர. இந்த ரெண்டு மீனிங்களை நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசைட் அப்படின்னா பக்கத்தில் அல்லது அருகில்னு அர்த்தம். பிசைட்ஸ் அப்படின்னா அதுவும் இல்லாமல் அல்லது தவிர. இந்த ரெண்டு மீனிங்கில் நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமாக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம அதுவும் இல்லாமல் இதெல்லாம் எப்போ சொல்லுவோம்? ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், ப்ளஸ் அதோட நம்ம இன்னொரு சென்டென்சஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூவி போகலாம் வாடா அப்படின்னு உங்களை கூப்பிட்றாங்க. அப்போல்லாம் டே என்கிட்ட அதுக்கெலாம் டைம் இல்லடா, அதுவும் இல்லாமல் என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன, எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன, நீங்கள் இப்போ அதோட ஆட் பண்ணுறீங்க, டைம் இல்லை ப்ளஸ் அதோட என்ன இல்லை, எனக்கு பணமும் இல்லை, என்கிட்ட பணமும் இல்லை, என்கிட்ட டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் என்கிட்ட பணமும் இல்லை இப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பிசைட்ஸ் யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே இங்கிலீஷில் சொல்லுவோம், ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் தட், எனக்கு அதுக்கு டைம் இல்லை. பிசைட்ஸ் அதுவும் இல்லாமல் அண்ட் பிசைட்ஸ் அதுவும் இல்லாமல் ஐ டோன்ட் ஹாவ் எனி மனி, என்னிடம் பணம் எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, ஐ டோன்ட் வானா கோ தேர், எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. பிசைட்ஸ் அதுவும் இல்லாமல் ஐ எம் டூ டயர்ட், எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, அது இல்லாமல் நான் ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறேன் அல்லது எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை. பிசைட்ஸ் அதுவும் இல்லாமல் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட், நீ எதை பற்றி பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. பிசைட்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட், அதுவும் இல்லாமல் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த மீனிங் போவோம். இப்போ தவிரன்னு சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில். எக்ஸப்ட்னு இருக்குது, அஃபார்ட் ஃப்ரம்னு இருக்குது, அப்புறம் சேவ்ன்ற விடையை நம்ம எக்ஸப்ட் பதிலாக பயன்படுத்தலாம், ப்ளஸ் பட்டுன்ற விட நம்ம பயன்படுத்தலாம். சரி, இந்த வீடியோவில் இந்த எக்ஸப்ட் ப்ளஸ் பிசைட்ஸ் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். We have lots of things in common. நமக்குள்ள நிறைய விஷயம் பொதுவாக இருக்குது. Besides music. Music தவிர்த்து நம்மள்ட்ட பொதுவாக நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும், அவங்களுக்கு மியூசிக் பிடிக்கும், அந்த மியூசிக்கை தாண்டி நிறையா விஷயம் நமக்குள்ள பொதுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எக்ஸப்ட் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசைட்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸப்ட் பயன்படுத்தியிருந்தோம்னா நம்மக்கிட்ட அந்த மியூசிக் மட்டும்தான் பொதுவாக இல்லை, மற்ற எல்லாமே நம்மள்கிட்ட பொதுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பிசைட்ஸ் ஆட் பண்ணும் பொழுது அந்த மியூசிக்கும் இதோட ஆட் ஆயிரும். இந்த லிஸ்ட்டோட இந்த நிறையா விஷயத்தோட இந்த மியூசிக்கும் ஆட் ஆயிரும். இதே இது எக்ஸப்ட் பயன்படுத்தும் பொழுது
இந்த மியூசிக்குன்றது மைனஸ் ஆயிரும். அந்த மியூசிக்கை தவிர்த்து அதே விட்டுட்டு மற்ற எல்லாமே நமக்குள்ளே காமனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த பிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த மியூசிக் மட்டும் இல்லை, அதோட நம்மள்ட்ட நிறையா விஷயம் காமனாக இருக்குது. நிறையா விஷயம் ப்ளஸ் இந்த மியூசிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். பிசைட்ஸ் கார், காரை தவிர்த்து வி நீட் ஏ பைக், நமக்கு ஒரு பைக்கு வேணும். இப்போ நமக்கு காரும் வேணும் பைக்கும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு விஷயமே வேணும். காரை தவிர்த்து இப்போ கார் இருக்குது, ஸோ நமக்கு அந்த கார் மட்டும் இல்லை, அந்த காரோட ப்ளஸ் நமக்கு ஒரு பைக்கும் வேணும் அப்படின்னு அர்த்தம். இது இந்த இடத்துல எக்ஸப்ட் கார் அப்படின்னு போட்டிருந்தோம்னா நமக்கு கார் தேவையில்லை, கார் தவிர நமக்கு ஒரு பைக் மட்டும்தான் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் எக்ஸப்ட் பயன்படுத்த மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இடத்துல நம்ம எக்ஸப்ட் பயன்படுத்தினாலும் பிசைட்ஸ் பயன்படுத்தினாலும் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ஒரே மாதிரி அதுதான் இருக்கும். இப்போ எக்ஸப்ட் பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் அமைக்கிறேன். ஐ லைக் ஆல் ஃபுட், எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். எக்ஸப்ட் ஃபார் பீஸா, பீட்ஸா தவிர எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். இப்போ எனக்கு ஃபுட்டுனாலே பிடிக்கும், எல்லா ஃபுட்டும் பிடிக்கும், ஆனால் எனக்கு பீட்ஸா மட்டும் பிடிக்காது அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல நம்ம பிசைட்ஸ் பயன்படுத்தும் பொழுது பீட்ஸாவும் பிடிக்கும், அது போக எல்லா ஃபுட்ஸும் பிடிக்கும் அப்படின்னு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசைட்ஸ் இங்கிலீஷ் ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி அண்ட் மலையாளம். இங்கிலீஷ் தவிர்த்து ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி அண்ட் மலையாளம், என்னால் ஹிந்தியும் பேச முடியும் மலையாளமும் பேச முடியும். இங்கிலீஷும் பேசுவேன், அதோட ஹிந்தி ப்ளஸ் மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜும் நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எக்ஸப்ட் பயன்படுத்த முடியாது, எக்ஸப்ட் பயன்படுத்தணும்னா இங்கிலீஷ் மைனஸ் ஆயிரும், இந்த ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஆர் யூ டூயிங் பிசைட்ஸ் ப்ரெசன்ட் ஜாப், இப்போ இருக்கிற வேலையை தவிர்த்து நீங்கள் என்ன? பிசைட்ஸ் ராஜா அண்ட் ராணி, சுரேஷ் அண்ட் ரமேஷ் ஆர் ஆல்சோ கம்மிங் டு த பார்ட்டி. ராஜா அண்ட் ராணி, ராஜா மற்றும் ராணியை தவிர்த்து சுரேஷும் ரமேஷும் பார்ட்டிக்கு வராங்க. சுரேஷும் ரமேஷும் மொத்தம் நாலு பேருமே வராங்க, ராஜாவும் வராங்க ராணியும் வராங்க, அதுவும் இல்லாமல் சுரேஷும் ரமேஷும் வராங்க. இந்த இடத்துல எக்ஸப்ட் ராஜா அண்ட் ராணி அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ராஜாவும் ராணியும் தவிர சுரேஷும் ரமேஷும் மட்டும் வராங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசைட்ஸ் மில்க் அண்ட் பட்டர், மில்கும் பட்டரும் தவிர்த்து வி நீட் சம் வெஜிடபிள்ஸ், நமக்கு வெஜிடபிள்ஸ் வேணும். இப்போ இது மாதிரி சென்டென்சஸ்லாம் எப்போ நம்ம பயன்படுத்துகிறோமா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அப்போலாம் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க மில்க்கும் பட்டரும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போலாம் அவங்க வந்து கடைக்கு போயிருப்பாங்க, அப்போலாம் இப்போ ஒய்ஃப் வந்து மறந்துருப்பாங்க வெஜிடபிள்ஸ் நமக்கு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல மறந்துருப்பாங்க. அப்போலாம் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து, அப்போலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நமக்கு மில்க்கு அண்ட் பட்டர் அது தவிர்த்து மில்க்கு பட்டர் வேணுன்றது நமக்கு தெரியும், அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஸோ மில்க் பட்டர் தவிர்த்து நமக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வேணும். பிசைட்ஸ் மில்க் அண்ட் பட்டர் வி நீட் சம் வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் பட்டர் தவிர்த்து நமக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பிசைட் எங்கே யூஸ் பண்ணணும், பிசைட்ஸை எங்கே யூஸ் பண்ணணும், எக்ஸப்ட் எங்கே யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.